அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உள்ளது 40 அனுபந்தத்தின் 19வது சத்சங்கம் செய்யுள் 13 பல பாகங்களாக தொடர்ந்து கவனித்து கொண்டு வருகின்றோம். இது பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் உள்ளது 40 அனுபந்தம் ஸ்ரீ ரமண 102 தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று 11 ஜூலை சனிக்கிழமை மாலை 7 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை 13வது செய்யுள். நேத்திக்கு வந்து வானம் பொருள் சாந்தி சாந்தின்ற இதில் வந்து முடித்தோம். அதுக்கப்புறம் வாய்மை அருள் மோன நிலை சாகாமர் சாவு சாவறிவு சாவு அறிவு சார்துறவு வீடின்பம் தேகான்ம பாவம் அறல் தேர் அப்படின்றது தான் வந்து மீதி இருக்கிற இது. தானம் தவம் வேள்வி தன்மம் யோகம் பக்தி வானம் பொருள் சாந்தி வாய்மை அருள் மோன நிலை சாகாமர் சாவறிவு சார்துறவு வீடின்பம் தேகான்ம பாவம் அறல் தேர். நேற்றைக்கு வந்து நம்ம சாந்தி என்ற உபசாந்தம், மனம் எப்பொழுது வந்து தன்னுடைய பொய்மையை எண்ணங்களாக தான் விரிந்து உலகமாக தனி மனிதனாக நினைக்கும் இயந்திரம் போன்று ஒருவன் அதற்கு ஆட்படுவதை உணர்ந்து அதிலிருந்து அதன் பொய்மையை அவன் உணர்வதே வந்து அப்பொழுதுதான் அவனுக்கு சாந்தமே கிடைக்கும். எப்போ ஒருத்தர் அமைதியாவாங்க? எண்ணங்களை வந்து துச்சமாக உதாசீனம் பண்ண 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 உணர்ச்சிகளை தனி உணர்ச்சிகளை அவைகளினுடைய அருகதைகளை எப்படி வந்து ஒரு தனி உணர்ச்சிக்கு இந்த தேகம் ஒரு மரக்கட்டைக்கு நெருப்பு மூட்டி விட்டா அது எப்படி பஸ்மமாகின்றதோ, எரிந்து தகனமாகி கொண்டிருக்கும் மனம் எரிந்து தகனமாகி கொண்டிருக்கும் உணர்ச்சிகள் எரிந்து தகனமாகிக் கொண்டிருக்கும் இந்த ஸ்தூல தேகமான பௌதீக அன்னமய கோஷம் இவைகளெல்லாம் வந்து எப்படி வந்து இவைகள் வந்து நானாக இருக்க முடியும் அப்படி என்று அவன் தன்னை ஆத்ம விசாரம் பண்ணும் பொழுது இவைகளெல்லாம் ஒருங்கே உதாசீனப்படுத்தப்படுகின்றன. அது ஒரு பார்வை. அந்த பார்வையில் வந்து அவைகள் அகன்று விடுகின்றன. பொய்மையினால் வெட்கி ஓடிவிடுகின்றன அவனை விட்டு. இதுதான் வந்து அந்த பொய்மையை வந்து போகிறது. அப்போதான் வந்து மனம் வந்து தனியும் சாந்தமடையும். அதை தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சத்தியம், அப்புறம் அருள், மௌனம், 10வது ஐட்டம். அது ஜடமான உடலை நான் என்பதே பெரிய பொய்யாகும். அதை விடாத வரையில் பொய்யை விட்டதாக ஆகாது. அதை விடுவதே சத்தியமாகும். பகவானுடைய உள்ளது 40 மெயின் 40 செய்யுள்கள் பிளஸ் 2 மங்கள வெண்பால முதலில் அவர் ஆரம்பிப்பதே சத்பொருளை பற்றி தான். சத்து என்றால் சத்தியம்னு சொல்லலாம், உண்மைன்னு சொல்லலாம், ஒரே இருப்பு பொருள்னு சொல்லலாம். இருப்புன்றது வந்து இருப்பு அறிவு உணர்வு இது மீதி இரண்டுமே, அதாவது இருப்பும் உணர்வும் எதனால் வெளிப்படுகிறது என்றால் நம் சொரூபத்தில் முக்கியமாக அந்த நடுவில் இருக்கும் அறிவினால் நாம் வந்து நீங்காத ஒரு இருப்பு பொருள்ன்றது உணர்த்தப்படுகின்றது. நீங்காத அப்படின்னாலே நித்திய பொருள்னு அர்த்தம். இந்த மாதிரி கிடையாது. செல்லு கொண்டது, உயிரணுக்கள் கொண்டது, மூலக்கூறுகளான மாலிக்யூலால் படைக்கப்படுகின்றது உயிரினங்கள் நாம் கிடையாது. அதனாலதான் எடுத்த எடுப்பில் உயிரினமாக நம்மை பிறப்பிக்க வைக்கும் அந்த மனம், அதுதான் செய்திகள். அதுவுமே போலி. அடிப்படையில் அந்த உள்ள பொருளானது நீங்காத பொருளானது தோற்றத்திற்கு வராத பொருளானது அதன் சந்நிதியில்
அந்த இருப்பு பொருளையே அது அறிவு அம்சமாகவே இருப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இருக்கின்றது, ஆனால் அறிவு ஒளிர் போல ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த அறிவினால்தான் இருப்பும் வெளியில் வருகிறது, அந்த அறிவினால்தான் உணர்வும் வெளியில் வருகின்றது. சித்தம்சத்தினாலேயே சத்தம்சமும் உணர்வு அம்சமும் ஆனந்த அம்சமும் வெளியில் வருகின்றன. அறிவு தான் ஆனந்தம், அறிவு தான் இருப்பு பொருள் ஆனந்தமயமானது, இருப்பு பொருள் நீங்காத பொருளானது அப்படின்றத அதனுடைய அறிவம்சமான சித்தம்சம் வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. இதை முதல் செய்யுள்ள பகவான் வந்து ரமண மகரிஷி வந்து எடுத்த எடுப்பில் மங்கள பின்பா ஒன்று, அதுலேயே வந்து அந்த உள்ளது நாற்பதனுடைய ஆரம்பத்தை உள்ளதுன்ற வார்த்தையிலேயே ஆரம்பிப்பார். உள்ளது அப்படின்றது அவர் மீன் பண்றது பேரிருப்பு பொருள். உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ, உள்ளதலதுள்ள உணர்வு உள்ளதோ உள்ள பொருள், உள்ளலர உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலேவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர். உள்ளபடி உள்ளதே உள்ளல், உள்ளபடி உள்ளதேன்னா எப்படி இருக்குன்னா அது நீங்காமல் இருக்கின்றது, தோன்றாமல் இருக்கின்றது, அதனாலேயே அதுக்கு மறைப்புக்கு கிடையாது. ஆனால் அருவப்பொருள் நம்மை காண வைக்கின்ற நம்ம புத்தி, நம்ம காண வைக்கின்ற நம்ம எண்ணங்கள், நம்மை காண வைக்கின்ற இந்த ஊன புலன்கள் ஹேண்டிகேப்டு, இதெல்லாம் கண்ணு காது எல்லாம் வந்து அறகுறை இவைகளாக இந்த தேகம் கொண்டதை நான் என்று சொல்ல வைத்து கொண்டிருக்கின்ற அந்த புத்தியும் மனமும் இந்த மாதிரி வந்து இவைகள் பொய்ப்பொருட்கள். இவைகளால் நம்ம வந்து இவைகளை வந்து இவைகள் பொய்கள் அப்படின்று உணர்ந்தவர் வந்து சொல்லுகின்றார். அவர் சந்நிதி இல்லாமல் இந்த நுணுக்கங்கள் வந்து நுட்பமாக வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. புத்தகங்கள் லட்சம் புத்தகங்கள் இருக்கும், ஆனால் இதைத்தான் சொல்கிறாங்கன்றதுக்கு ஒரு ஒரு மனிதன் வந்து அதில் செட் ஆகிறதுக்குள்ளேயே அவனுக்கு ஜென்மம் கழிஞ்சு போயிடும். இதெல்லாம் சத்து சாரமாக ஜூஸ் போட்டு கையில் கொடுக்குறாரு, காக்டெயில் ஜூஸ் எல்லா பழங்களையும் போட்டு எந்தெந்த காம்பினேஷன் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்து ஒரு ஜூஸை கொடுத்தா அப்படி இருக்கும். அந்த போல் ஞான ரசம் போல் நேராக அப்படியே குடிக்க வேண்டியதுதான், பொறுமையாக வந்து பருக வேண்டியதுதான். ஆக்சுவலாக ஞானத்தை சுவைக்கணும், எங்கே புத்தியில் சுவைக்கணும், அறிவு கண் கொண்டு ஆன்மக்கண் கொண்டு புத்தியை துப்புரவாக்கி சத்வகுண கண்ணாக அதை மாற்றி அவைகளில் இருக்கும் அனைத்து உணர்ச்சியங்களையும் உதாசீனம் செய்து அப்போ அது சத்புத்தி ஆயிடுது, அதுவே ஆன்ம பொருள் ஆயிடுது. சத்வமான புத்தியே ஆன்ம பொருள். எங்கே நம்ம உணரப்போகிறோம், எல்லாத்தையும் எங்கே உணரப்போகிறோம். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எங்கே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட இந்த சமயத்தில் வந்து எண்ண ஓட்டங்கள் அதிகம் இல்லை, உணர்ச்சிமயமான தன்மைகள் அதிகம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் வந்து உங்களை உள்ளே கூர்ந்து உங்களுக்குள்ளேயே உங்கள் புத்தி கண்ணை திருப்பி உங்கள் மூலத்தை கவனிக்க செய்யும்படியாக சத்சங்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அவைகளின் உதவியினால் கண் அசையாமல் வந்து வெறுமனே கேட்பவனற்று, தனி பெயர் கொண்ட கேட்பவனற்று, தனி உடல் மூலமாக காதுகள் மூலமாக கேட்பவனற்று, நேரடியாக எந்த இடத்தில் வந்து ஆன்மப்பொருள் வந்து துலங்கணுமோ, அழுக்குகள் அத்தனையும் களையப்படணுமோ, பழக்க வழக்கங்கள் அனைத்தும் களையப்படணுமோ, அந்த இடத்திலேயே கண்ணு திருத்தி அமைக்கப்படுகிறது. அந்த இடம் வந்து சத்புத்தியாக மாற வேண்டும். சத்புத்தின்னா சத்வகுணம் கொண்ட புத்தி, அதாவது வெளிச்சம் வெளிச்சமயமாக எண்ணங்களற்ற, இருட்டுக்கு காரணம் எண்ணங்கள் உணர்ச்சிகள், நான் தனியாக பிரிதல். நான் தனியாக பிரிஞ்சுதனா நானே பொய், அது தனியாக பிரிஞ்சுதுனா. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து அவர் சத்தியம்னு கொடுத்துருக்காரு. எது சத்தியம், இந்த உடல் வந்து அசத்தியம், இந்த அன்னமய கோஷம் அசத்தியம், மீதி அஞ்சு கோஷங்களும் அசத்தியங்கள், இவைகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லவே இல்லை.
ஆழ்ந்த ஆழ்ந்த உறக்கத்தில் நீங்காத பேரிருப்பு அறிவினால், நீங்காத பேரறிவினால், நீங்காத பேருணர்வினால் சுகமயமாக சுக கடலாக பொங்கி ததும்பி கொண்டிருக்கின்றது. நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரே ரிகோர்ஸ், ஒரே அடைக்கலம் அடையக்கூடிய ஒரு இடம், தெளிவான இடம் எங்கே? சத்துவமாக இருக்கும் இடம். இதே புத்தி திட்டமிட திராணியற்று, திட்டமிடுபவனாக இல்லாமல், விவகரிப்பவனாக இல்லாமல், முப்புடிகளாக இல்லாமல், அதாவது செய்பவன் செய்தல், செய்யப்படுகின்ற காரியங்கள், பார்ப்பவன் பார்த்தல், பார்க்கப்படுகின்ற காட்சிகள் அப்படின்லாம் எந்தவித தொழில் புரிதலும் இல்லாமல், இரட்டை உணர்ச்சிகளும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல், ஆனால் புத்தி அங்கு ஹிருதய ஆகாசத்திற்கு சிதாகாசத்திற்கு பக்கத்திலேயே அங்கேயே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எப்படி இருக்கின்றது? அதற்கு எப்பப்பாறு சங்காத்தம் இங்கே தான். அதனால் தன்னுடைய குழந்தை குட்டிகளான தேக லோக சாஸ்திர வாசனைகள் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கு. என்னமோ அவனை கொண்டு வந்து எங்கேயோ வந்து ஒப்படைச்ச மாதிரி, ஜெயிலில் போட்ட மாதிரி நினச்சிட்டு இருக்கு. எப்போ தூக்கத்தை புத்தி இப்போ நம்மளுக்கெல்லாம் எப்படி நம்ம எப்படி இருந்துட்டு இருக்கோம்? தூக்கம்ன்றது என்னன்னே தெரியாது. விழிப்பு நிலையில தான் நம்ம உயிரோடு இருக்கோம். விழிப்பு நிலையில எப்போ பாரு இந்த உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கோம், நிலைமைகளுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். நிலைமைகளில் நான் வந்து சிக்கி தத்தளித்து தவித்து கொண்டிருக்கின்றது. இத்த முதல் செய்யுள்ளே பகவான் சொல்லும், உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ, உள்ள உணர்வுன்னா என்ன, நினைக்கும் தொழில்படும் எண்ணங்களாக மாறிக்கொண்டிருக்கும் எண்ணங்களே பிறப்பிறப்புகள். எண்ணங்களின் நினைப்பு பிறப்பு, எண்ணங்களின் மறப்பு இறப்பு. ஆக்சுவலா நினைப்பு மறப்பு கூட நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம், எல்லாம் பழக்கமாய் கிடக்கு. எப்படி பழக்கமாகின்றது? ஒரு தனி மனிதன் போல தேகத்தை அவன் கொண்டாடி கொண்டிருக்கின்றான். இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள், ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் விஷயம் இல்லை. பிரபஞ்சம் எப்ப இருந்ததோ, எப்ப ஆரம்பிச்சதோ, அது முதற்கொண்டு ஒரு செல் பாக்டீரியாலேருந்து, ஒரு செல் அமீபாலேருந்து இன்றைக்கு ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் வரைக்கும் இந்த மூன்று அவஸ்தா திரயங்களிலும் உழன்று 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 வந்து கொண்டிருக்கின்றோம். அவஸ்தா திரயம், அவஸ்தைகள் மூன்று, திரயம்னா மூணு. நேத்திக்கு தாபத்ரயம்னு பார்த்தோம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம்னு பார்த்தோம். எல்லாம் நானுடைய விவகாரங்கள், பதிவுகள், பழைய பதிவுகள் பார்த்தோம். அதே போல அதே நான் ஒட்டு மொத்தமா மூன்று நிலைகள், அது என்ன, அவஸ்தை திரயங்கள். அவஸ்தைன்னா என்ன, நிலைமைகள். என்னென்ன நிலைமைகள்? நனவு நிலை, தூக்க நிலை, ஆளுறக்க நிலை, கனவு நிலை. இது இந்த நனவு நிலையும் கனவு நிலையும் உண்மையில் எங்கிருந்து வருகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆழ்ந்த உலகத்துல சுகக்கடலாக இருந்து கொண்டிருக்கின்ற ஆன்ம பொருளினுடைய சந்நிதியில பழக்க வாசனைகள் நான்மயமாக விழிப்பு நிலையாகவும் கனவு நிலையாகவும் எழுவதை தவிர, அந்த தெம்புலேந்து தான் இவைகள் விவகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனா எல்லா அசத்துக்கள் நாம வந்து எப்ப பாரு அசத்தியங்களோடையும் பொய்களோடையும் நம்மளுக்கு பிணைப்பு. ஏன்னா அவைகளெல்லாம் நாம ரூப காட்சிகளாக மனமாக அடைப்பாக நனவு நிலை, கனவாக அது ஒரு நிலை. அதுல எது என்ன சக்தி வந்து இந்த கனவு உற்பத்தி பண்ணுது, நல்லா ஆழ்ந்து அவன் உறங்கிட்டான்னா டப்புன்னு கனவு ஆரம்பிக்குது. அப்படின்னா எது, நித்ரா சக்தியிலேந்தே கனவு வருது. நித்ரையே ஒரு சக்தி, அமைதி, பேரமைதி ஒரு சக்தி. அந்த சக்தி வந்து தனியா என்னமோ கடவுளே வந்து நம்மளுடைய கனவு காண்பவனாக மாறி தனியா ஒரு திருசங்கு சொர்க்கம் மாதிரி ஒரு உலகத்தை படைச்சு அதுக்குள்ள நம்ம ஓடுறோம், ஆடுறோம், சந்தோஷிக்கிறோம், துக்கிக்கிறோம், எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். சோ அது வந்து ஒரு ஈஸ்வர சிருஷ்டி போல தனி ஜீவன், தைஜசன் அப்படின்னு சொல்லப்படுற ஒளிமயமான உணர்ச்சி கூட்டங்களும் எண்ணங்களுமாக சேர்ந்து அங்கு நல்ல வாக்குவாதங்கள் நடக்கின்றது, கலகலப்பான நிகழ்ச்சிகள் நடக்கின்றது, சந்தோஷமும் இருக்கு, துக்கமும் இருக்கு, கனவு இருக்கு,
ஆனா இந்த உலகம் சாராதது, இந்த உலகத்தில் இந்த உடம்போடு வாழ்பவன் இல்லை, ஆனால் அகந்தை தான் கனவை கண்டு கொண்டிருக்கின்றது, அகந்தை தான் விரிக்கின்றது. பட் விரிக்கின்ற இடத்திற்கு கிடைக்கும் சக்தி எங்கிருந்து கிடைக்கின்றது? தூக்கத்தினுடைய சக்தி, அந்த இருட்டு, அந்த சைலன்ஸ். நல்லா தெரிஞ்சுக்குங்க, சைலன்ஸு, ஸ்டில்னஸ்ஸு, சைலன்ஸு. ஸ்டில்னஸ் வந்து ஆன்மாவே, சைலன்ஸ் ஆன்மாவே, ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது. ஸ்டில்னஸ் அப்படியே இருப்பு, பேரிருப்பு. அது சத்தியம், சத்திய பொருள், ரொம்ப பொருள். சைலன்ஸு, சைலன்ஸிலேருந்து தான் அநாகத நாதம்னு சொல்லப்படுற சுள்ளுன்னு ஒரு சவுண்டு பிரபஞ்சமாக எல்லா இடத்திலும் தெரித்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஆ உ இம், அதுதான் ஓம். ஆ சிவம், சிவம்னா என்ன? பேரிருப்பு. உ சக்தி, உமா. உமான விளையாட்டு சிறுமின்னு பேர் சமஸ்கிருதத்தில், உமாகுமாரி அப்படின்னு வரும். இச்சா சக்தி உமாகுமாரி. உமாகுமாரின்னு என்ன? சிறுமி, விளையாட்டு சிறுமியான அவளுக்கு பெயர் இட்டது வந்து உமா. அந்த உமான்றவ இச்சாசக்தியே. அவ வந்து சிவத்தினுடைய சக்தி, அவ நம்மளுடைய இச்சை இல்லை. ஆனா இங்க கள்வனான இவன் தேகத்துல வந்து அதை தனியா பதுக்கி வச்சுக்கிறான். நான் திருடம் போல நுழையிறாங்க, பக்கா திருடங்க. இவனுடைய ஞானக்கண்ண கம்ப்ளீட்டா அறியாமைக்கு, அறியாமை இருட்டுக்கு ஆட்படுத்துறான். அறியாமை இருட்டுன்னா என்ன? தலைவனா நீ இருந்து கொண்டிருக்கின்றாய், உள்ள ஸ்டில்னஸாக இருந்து கொண்டிருக்கின்றாய், சைலன்ஸாக இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படின்றது தெரிய விட்டாம ஓயாம என்ன மயமா இருக்க வைக்கிறதே வந்து இன்னைக்குமே பிறந்த மனிதர்களுக்கு, பிறவி எடுத்த மனிதர்களுக்கு உண்மையான தன் சொரூபம் தெரிய விட்டாம பண்றது என்ன? புத்தியிலேந்தே அகந்தை வந்து நேர சாவி கொத்தைய வச்சுக்கிட்டு இருக்கு, அதிகாரமா நுழை தேகத்துக்குள்ள. தேகம் செத்த பணம் போல கிடக்கு, புத்திக்குள்ள இருக்கிற உணர்ச்சி அப்படியே தன் பொருளாக்கி கஜான கஜானா சாவி அதுதாங்க திறக்குது. உடம்பு வந்து வேலைக்காரன் போல தூங்கிட்டு இருக்க, உணர்ச்சியை உள்ள தட்டின உன்னை எழுந்துட்டாகணும். ஏன்னா உணர்ச்சிக்கு அந்நியமா இவனுக்கு இருப்பு இல்லை, இது உடம்புக்கு. அன்னமயத்தாலான சாப்பாட்டினால் கட்டப்படுகின்ற இந்த தேகம் வந்து செல்லா காசு, எதுக்கு? அகந்தைக்கு. ஆனா இதைதான் யூஸ் பண்ணுது. இதை யூஸ் பண்றதுக்கு சூக்ஷமமான இதனுடைய கண்ட்ரோலிங் சென்டர்ஸ்ல முக்கியமானது வந்து புத்தி, உணர்ச்சிகள். அந்த இடத்துக்களுடைய இரட்டை உணர்ச்சிகளுடைய அத்தனை சாவியும் தங்கிட்ட வச்சிருக்கு, சாவி கொத்து அதுகிட்ட இருக்கு. நான் என்னுடைய குரூப்பினுடைய அவைகள் எழுந்து விவகரிக்கணும்னா புத்தி வந்து அங்க, இது நான் வந்து நுழையணும். நான் உன்னுடைய என்ட்ரியும் எக்ஸிட்டும் மாத்திரம் இந்த உலகத்துக்கே எடுத்து எக்ஸாக்டா போட்டு இதை வந்து ஒரு அற்புதமான விஞ்ஞானமாகவும், இதை விட ஒரு த்ரில்லு கொண்ட ஒரு விஞ்ஞானம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கவே இருக்காது அப்படி முடிச்சு வச்சவர் நம்ம பகவான் ரமண மகரிஷி. அதனால தான் இவ்வளோ நாள் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன ஒன்றும் ஒன்றும் சத், சத்துன்ற சத்தியம், உண்மை உணர்ச்சி, பேரிருப்பு அப்படின்றது வந்து லேஸ்பட்ட விஷயம் இல்லை, ஸ்டில்னஸ்ஸே இது. அந்த ஸ்டில்னஸ் வந்து அதனுடைய உமையவளான சகியான சக்தியான மனைவியான அந்த உமை, உமைக்கு உண்டான சக்தி, சக்தியா வரும்போது அது உமான்னு சொல்றோம், பார்வதினு சொல்றோம், சிவசக்தி அப்படின்றோம். இது அதுவும் பிரிஞ்சே இல்லை. அந்த சைடு வந்து சிவத்துக்கு இந்த மாதிரி சக்தியானது ஒரு கல்வனால், பழக்க வழக்கங்களால், விசாரிக்கப்படாமையால், நானாக 750 கோடி மக்களாக இங்கு விவகரித்து கொண்டிருக்கின்றார்கள்ன்றதே, இதெல்லாம் வந்து ஆன்மாவுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, அது வந்து உதிக்கும் பொருளும் இல்லை. ஆனா சக்தி பூரா அங்கேருந்து தான் வரும். இப்போ இந்த கேமராவுக்கு எலக்ட்ரிசிட்டி வேண்டியதா இருக்கு,
உங்க நீங்க கேட்டுருக்கிற இடத்துல எல்லாம் எலக்ட்ரிக் கேட்ஜெட்ஸா இருக்கு, இருந்துகிட்டு இருக்கு. எர்த்து பூரா எலக்ட்ரிக் கேட்ஜெட்ஸ் இருக்குங்க. எங்க இந்த சோர்ஸ் எங்க எங்க எலக்ட்ரிசிட்டிக்கு சோர்ஸ் எங்க? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள். அது விதவித ரூபத்துல தண்ணீர் மூலமாகவும் தெர்மல் மூலமாகவும் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் மூலமாகவும் வேறு காற்று காற்றாலைகள் மூலமாகவும் என்னென்னமோ விதங்களில் தயாரிக்கிறாங்க. தயாரித்து அதை இங்கே டெர்மினேட் பண்ணி நம்ம உங்ககிட்ட வர சின்ன செல்லு வரைக்கும் நம்ம மொபைல் ஃபோனுக்கு சார்ஜர் வரைக்கும் இந்த விளக்குகள் போல எல்லாத்துக்கும் பயன்படுது. அதே போல பிரம்மாண்டமான உதிக்காத ஒரு பெரிய சிவசக்தி ரூபமான உணர்வு ரூபமான ஒரு பொருள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து ஒதுங்கினவன், ஓ ஒரு திருடன் என்ன பண்றான், எல்லாரோடையும் சாதாரணமா பிச்சைக்காரன் போலதான் சுத்திக்கிட்டு இருக்கான், ஆனா தான் சேகரித்த திருடிய பொருட்களை தன்னுடைய சகாக்களுக்கு கூட தெரியாமல் இவங்களோடு சேர்ந்து திருடும் போது, இந்த ஜென்மத்தில் இந்த உடம்புல திருடும் பொழுது இவங்களுக்கு தெரியாம வேற எங்கேயோ பதுக்கி வைக்கிறான் பொது மனத்துல தன்னுடைய அனுபவங்களை. போன ஜென்மத்தில் வேற அஞ்சு கல்வர்களோட இருந்து கூட சகாக்களோட இருந்து அங்க திருடி இருக்கான். இப்படி ஊர்பட்ட இடத்துல திருடுறான். போன ஜென்மத்தில் திருடின அந்த சகாக்களுக்கு இங்க ஒதுக்கினது, இங்க எடுத்துட்டு இருக்கிறது, இங்க வந்து இந்த இந்த பொருட்களை அவன் உபயோகிச்சுட்டு இருக்குது அவங்களுக்கு தெரிய சான்ஸ் இல்லை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பார்க்கறதுக்கு சாதாரண மனுஷன் போல பிச்சைக்காரன் போல இருந்துட்டு இருப்பான். ஆனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கூட்டாளிகளை வச்சுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கொள்ளையெடுக்கும் போது ஒரு செட் ஆஃப் கூட்டாளிகள், வேற இடத்துல கொள்ளையெடுக்கும் போது வேறு செட் ஆஃப் கூட்டாளிகள், எக்ஸ்பர்டீஸா ஆயிட்டான் அப்படி. அதே போலதான் நான் நம்மளோட அஞ்சு கோஷங்களை பூரா பரவலாம், அதுதான் கஜானா சாவி. அந்த அஞ்சு கோஷங்களாக இருப்பதை உடம்பாகவே வச்சிருக்கான். எல்லாம் நான் எழுப்பும், நான் வந்து எழுப்பும் போது எழுந்துக்கிட்டா போறோம், இல்லாட்டி அங்க அப்படியே நித்ரா சக்தியில அப்படியே கிடங்க, இல்லாட்டி செத்து போடுங்க, செத்து போடுங்க. நீங்க பாத்தீங்கன்னா கோபதாமங்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வன்மம் எல்லாம் பாராட்டிக்கிட்டு இருப்போம் தேசங்கள் மேல, ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசம் வன்மம், உறவுகள்ல ஒரு ஒரு உறவு மேல இன்னொரு உறவுக்கு வன்மம், போட்டா போட்டி பொறாம எல்லாமே அகந்தையோட சேட்டை, உடம்போட சேட்டை இல்ல, செய்வதெல்லாம் அகந்தை. அதுக்கு இவங்க எல்லாம் கூட இருக்கிற சகாக்களான புத்தி மனம் நல்லா ஈடு கொடுக்கும் அதுக்கு. ஆனா உடம்புனால முடியாது, அதனால அது என்ன வச்சிருப்போம், ஆனா உடம்பு மூலமா தான் புத்தியும் மனத்தையும் உபயோகிக்கிறான். புத்தி மனத்துக்கு இந்த உடம்ப உபயோகிச்சுட்டு இருக்கான்னு நான் தான் உபயோகிச்சுருக்கான்னு அதுகளுக்கு கூட தெரியாது. ஐயோ 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 இதனுடைய சூக்குமத்தை, இதுதான் துப்பறிவு இல்ல இப்பிறப்பின் பயனின் ஒப்பிட பயன் அருணாச்சலான்றாரு. அவ்வளோ ஷார்ப்னஸ் வேணும். அப்பேற்பட்ட த்ரில் ஸ்டோரி போய்கிட்டே இருக்கு, மொமெண்ட் மொமெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து சத்பொருளை இல்லாம பண்றதுக்கு இவன் சத்பொருளை அசட்டையா விடுறாங்க. வேணும்ட்டே அகந்தைய வந்து நான் பாவத்தை வந்து அந்த சைடே திரும்பி பார்க்க விடுறது இல்லை. சத்சங்கம் அது இது சத்புத்தியா மாத்துறது இதெல்லாம் எரிச்சல் அவனுக்கு. யாருக்கு? நான் பாவத்துக்கு. அவன் மூன்று குணங்கள்ல மேயிறவன், மூன்று குணங்கள்ல சத்துவ குணம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ராஜச தாமச குணங்கள் தான் நான் பாவத்துக்கு உற்பத்தி ஸ்தானம். அதுல சத்துவ புத்தின்றது எப்படியோ அந்த நான் பாவத்திலிருந்தே தப்பிச்சு அந்த உடல் மூலமாக ஒரு குருவுக்கு பணிவிடை செய்து அடைந்த பல பலன்கள் தான் சுபவாசனைகளாக ஒரு ஜென்மத்துல நல்ல அற்புதமான தெளிந்த நீரோடை போல சத்சங்கம் வருது. குரு ரூபத்துல உபதேசம் வருது. அந்த உபதேசம் திருப்பி இன்னும் அந்த சத்துவ புத்தியை மெளிர வச்சு புத்தியில தான் நீங்க ஆன்ம ஞானம் அடையணும். நிர்மலமான புத்தியில தான் ஆன்ம ஞானம். அதுக்கு உங்களுக்கு ஓயாம சத்துனுடைய தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். சத்தான பொருள் என்ன உங்களிடத்தில், அது என்ன? புத்தியை தான் நீங்க சத்புத்தியா மாத்த முடியும். ஏன்னா உடம்பு சம்பந்தப்பட்டதே இல்லை. ஆனா உடம்பை வந்து இது நாள் வரைக்கும் பல பிறவிகளில் தொடர்ந்து உபயோகித்துக் கொண்டிருக்கும் ஒரு கல்வர் கூட்டத்தை வைத்து உபயோகித்துக் கொண்டிருக்கும் ஐந்து கோஷங்களை வைத்து உபயோகித்துக் கொண்டிருக்கும் நான் பாவம் இந்த சதனத்துல சுபவாசனையினால ஒரு குரு சன்னதியில வந்து அந்த சத்துவ புத்தியை நோக்கி இன்னும் செல், இன்னும் நேரடியாக அந்த இடத்துல நீ பிரவேசம் பண்ணு,
அந்த இடத்துல இருந்து இவனுடைய எஜமானத்துவத்தை விலக்கு அப்படின்னு சொல்றார் குரு. புரியுதா? அதுதான் நம்ம அதிகாரமா சொல்றோம். என்ன சொல்றோம்? நான சட்டையே பண்ணாதீங்க, எல்லா உணர்ச்சியும் நானோடது. அது புத்தியில உணர்ச்சியா வரும்பொழுது தூக்கி எறிங்க, உதாசீனம் பண்ணுங்கள். உதாசீனம் பண்ண பண்ண அந்த இடத்துல சத்வகுணம் மிளிரும், புத்தியே சத்துவமாக ஆகிவிடும். அதுவே ஆன்மாவுக்கான அறிகுறி. ஃபர்ஸ்ட் சாந்தம் கிடைக்கும். ஓயாம கல்வர்கள் உங்க வீட்டுல வந்து வந்து போயிட்டு இருந்தாங்கன்னா குடும்பம் நடத்த முடியுமா? நான் வந்து அவர்களுடைய தலைவன், எல்லாத்துலயும் அவன் வரான். முக்கியமா இவைகளெல்லாம் ஜட பொருட்கள் மாதிரி உபயோகிக்கிறான். அதனாலதான் உங்களை விழிப்பு நில பூரா சுழட்டி அடிச்சு கர்மாக்களா மாத்தி வெட்டியா திரிய விட்டுட்டு எங்கேந்து இந்த தெம்பு கிடைக்கிறதோ அந்த இடத்துல இருந்து ஃபுல்லா திருடுவோம். அது எங்க? ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்துல வந்து பொருள் இருக்குன்றத காமிக்க மாட்டான். ஏன்னா உங்க இன்ட்ரெஸ்ட் பூரா கண்ணு காது மூக்கு உடம்பு இன்பம் அனுபவிக்கிறதுன்னு சொல்லிட்டு வெளில தான் வச்சிருப்பான். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற லஞ்சம். உடல் போகங்கள் மனத்தினாலும் புத்தியினாலும் ராஜச தாமச குணங்களினால் நீங்கள் அனுபவிக்கிறதெல்லாம் நான் கொடுக்கின்ற பொழுது பொழுதன்னைக்கு கொடுக்கிற பழக்க வழக்கங்கள்ன்ற லஞ்ச பணம். லஞ்ச பணம், லஞ்ச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விழிப்பு நிலையாக, கனவு நிலையாக, ஆழ்ந்த வரக்கும் வெட்டியா போய்கிட்டு இருக்கு. அங்க புதையல் மேலேயே படுத்தும் தூங்குறோம். இந்த நானே தேவையில்லை. அங்க நேரடியா ஞானமே. ஏன்னா சத்துவ புத்தி அங்க இருக்கவே இருக்கு. ஈவன் வந்து இந்த மீதி இதர கோஷங்களுக்கோசரம் சத்துவ புத்தி மாத்திரம் அவனுக்கு முழிச்சு கூடாது, சத்துவமா மாத்திரம் ஒருத்த இருந்துடக்கூடாது. அதனால என்ன பண்றான்? எப்ப பாரு, மறைப்புன்ற ஆவரண கண்ணை கட்டி வைக்கிறான். எல்லா இதுக்கும் புத்தி வந்து மறைக்கப்பட்டிருக்கு. எண்ண ஓட்டங்கள் மறைக்கின்றன, உடம்பு உணர்ச்சிகள் மறைக்கின்றன, உறவுகள் மறைக்கின்றன. உடம்பு கிளியாரா பேரும் கதாபாத்திரமும் கொண்டு மறைத்து கொண்டு இருக்கின்றது. ஒருத்தன் எப்படி தாங்க வெளில வருவான்? அதனாலதான் இந்த நான் பாவத்தை நேரடியா டீல் பண்றது குரு சந்நிதி ஒன்று தான். அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட். இப்ப வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் விஐபி வரப்போறான்னா அவருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய எல்லா நாடுகள்லயும் இருக்கிற பெஸ்ட் சிஐடி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் வந்து முன்னாடியே வந்து அந்த சிட்டியில வந்து ரொம்ப மோசமான சிட்டி, அந்த சிட்டிக்கு ஒரு 10 நாள் வந்துட்டு போக போறாரு அப்படின்னா அவங்க ஒரு 2 மாசம் முன்னாடியே வந்து கம்ப்ளீட்டா ரவுண்ட் ஆஃப் பண்றாங்க எல்லாம் இருக்கிறவங்களெல்லாம். அந்த மாதிரி சுபவாசனைகள் விழித்து குருவானவர் வருகின்றார். அவர் தான் அந்த சூப்பர் சிஐடி. இது சொல்லாம எப்படிங்க தெரியும்? இந்த மாதிரி சத்சங்கங்களுக்கு நிறைய பேர் கோபம் வருது, என்னது இவர் எல்லாத்தையும் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு தெரியாது வேற, அது வேற போவோம். நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாம மண்டு மாதிரி இருந்திருக்கோமே, அது வேற தங்க மேலேயே போவோம். இவர் பாட்டுக்கு போய் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்ட்டு அது வேற போவோம். ஸோ அதெல்லாம் வேற நடந்துகிட்டு இருக்கு. உண்மையில் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய புத்தி வந்து அதனுடைய சொரூபம் என்ன? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் சத்மயம். அந்த சத்மயமாக அது இருக்கின்றது அப்படின்றத அது தெரிவிப்பதே எது மூலமா தெரிவிக்கிறது? இதே புத்தி தான். அங்க வந்து அப்படியே அரண்மனை அம்சதுளிகா மஞ்சத்துல போய் தூங்குற மாதிரி தூங்கிட்டு வருது. இங்க எப்படி? நான் கீழே அடி செருப்படி. எங்க? விழிப்பு நிலையில, கனவு நிலையிலயும் அடி, புரட்டி புரட்டி அடி. துன்பமும் இன்பம், இன்பமும் துன்பம். எங்க? ரெண்டு இடத்துலயுமே. கனவு நனவுல நான் மூலமா கிடைக்கிறதெல்லாம் அவஸ்தை, பிராணாவஸ்தை, உடம்பு சிக்கிக்கிட்டு. ஆனா அங்க எப்படி இருக்கு? அப்படியே ராயல் ட்ரீட், ராயல் சமையல், அற்புதமான அரசு விருந்து, ஆனந்தமான நித்திரை, சுகம் சுகம். சுகத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆன்மா சுகம், ஆன்ம ஞானம் சுகம் மிகுந்தது அப்படின்றதுக்கு வேற எங்கேயும் பெரிய அத்தாட்சி ஒண்ணுமே நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நேரம் தூக்கம்பா. தான் என்ற ஒரு பொருள் மயமாக, ஆனந்தமயமாக, சுகமயமாக அது இங்க வந்து கொள்ளை அடிக்கப்படுகிறது. நான் பாவத்தினால் ஜட கூட்டாளிகளுடன்,
எல்லாரும் ஜட கூட்டாளிகள். உணர்ச்சி மயமா இருக்கிற புத்தி, இங்க புத்தி வேற ஆளு, இங்க வேற ஆளு. ஆனாலும் அவருக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கு, இது என்னவோ நம்ம வந்து மயக்கப்படுறோமே. உடம்பா எழுந்துக்கும் போது காத்தால எழுந்த உடனே இப்ப வேற ஆளா இருக்கோமே. நீங்க பாத்தீங்கன்னா அந்த வடிவேல் காமெடியில காத்தால நான் வேற வாயேன், 6 மணி ஆனவுடனே டாப், என் மணி என்னங்க அப்படின்னு ஆட்டோல பின்னாடி கஸ்டமர் கிட்ட அந்த பேசஞ்சர் கிட்ட, ஆறுங்க இனிமே ஆட்டோ ஓடாது அப்படின்னு இருக்கும்ல. அந்த மாதிரி இங்க எழுந்துக்கும் போதே முதல்ல எழுந்துக்கிறது யாரு? பெரிய இன்டர்நேஷனல் கிரிமினல், நான்பாவம் மூலமா. இது மனித சமுதாயத்துக்கு தெரியாதே, இது எப்படி சொல்லாம இருக்கிறது? நாங்க அடிப்படை இப்படி போயிட்டு இருக்கு. நம்மளுடைய சொரூபம் என்ன? ஆன்ம பொருள். ஆனா அது வந்து அங்கது வந்து அப்பேற்பட்ட கொஞ்சம் கூட குறைவில்லாத ஆனந்தத்தை அனுபவிச்ச அந்த ஜீவத்துவம் அனுபவிக்கல, புத்திக்கு தெரியுது அங்க நல்லா இருக்கும், இங்க வந்தா ஏமாறுறோம். தூக்கத்திலேருந்து நம்ம வெளில பிரியும் பொழுதே அந்த தர்ம சங்கட பாதையை கடந்தது கடந்துதான் தினம் தினம் முழிச்சுக்கிறோம். ஓ எழுந்துக்கணுமே, ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் தண்ணி 5 கோஷங்கள் கொண்ட எண்ண ஓட்டங்கள் துரத்த துரத்த பிரச்சனைகளுக்கு நடுவில் நானாக ஏன் இப்படி மாறுறோன்னு தெரியாமல் வரைட்டு இருக்கோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு பாக்கியம் இல்லை. அது வந்து ஒரு குரு உணர்ந்த குரு உடலுடன் இருக்கும் காலத்தை தவிர ஒரு பெரிதொரு காலம் இல்லை. இவ்வளோ ஃபைனஸ்ட் டீட்டெயில் எப்போ கிடைக்கும்? செய்யுளா கொடுத்துருக்கார், ஓகே. 18 ஐட்டத்துக்கு இவ்வளோ சரக்கு இருக்குன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. புஸ்தகம் போட்டவங்களுக்கு அவங்களை பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக தெரியுது. ஐயா மனுஷன் எப்படி போயிருக்காருப்பா, ஆதி ஆணிவேருக்கு போட்டார் போய் நிற்கிறார். எல்லா பிரபஞ்ச சயின்சஸ் எல்லாம் கடந்து இந்த நானுடைய சயின்ஸில் வந்து பிரபஞ்சமே நிற்குதுன்றதை கண்டுபிடிச்சி உள்ளது 40ஐயும் கொடுத்து அதுக்கு மேலே இந்த பிரஸ்தான திரயம்னே பேர், உபநிடதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், இது மூணும் சேர்ந்து வேதாந்தத்தில் பிரஸ்தான திரயம் சொல்லுவாங்க. ஆனால் பகவான் வந்த பிறகு உள்ளது 40, உபதேச உந்தியார், குருவாசவ கோவை, இது மூணும் சேர்ந்து பிரஸ்தான திரயம் அப்படின்னா பிரதானமாக 3 உபநிடதங்கள் என்னவோ சொல்லுங்க. சேக்ரட், த மோஸ்ட் சேக்ரட், த அதாவது இன்ட்ரிகேட் ட்ரூத் அபவுட் ஸ்வரூபம் ஆஸ் வெல் அஸ் அபவுட் த ஃபால்ஸ், எல்லாத்தையும் புதஞ்சு வந்திருக்கிறது எது? உள்ளது 40, அதுதான் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ உள்ளது 40 அனுபந்தத்துக்கும் அதுவும் விடக்கூடாது, நம்ம அதை பார்த்துருந்தோம். ஸோ உள்ளது 40, உள்ளது 40னுடைய அனுபந்தம், உபதேச உந்தியார், குருவாச கோவை, இது மூணுத்தையும் பிரஸ்தான திரயம்னு பகவான் வந்த பிறகு. ஆனால் எங்கே விரித்து உரைக்கப்படுகிறது? எங்கே வந்து இது அனுபவத்தை ஒட்டி வெட்டி யார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஒன்றுமே இல்லாமல் அது போய்விட்டது. அங்கே பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திரங்கள், உபநிடதங்கள், பகவத்கீதை, இது மூணுத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க பிரஸ்தான திரயம் சொல்லுவாங்க. அதற்கு ஒப்புமை மேலும் கடந்து இருப்பது இந்த 3 புஸ்தகங்கள், இந்த 3 செய்யுள்கள். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நான் 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 அது வந்து இப்படி கள்ளத்தனமாக விடியலில் இருட்டில் உணர்ச்சி மயமாக சத்தியமா இருக்கும். ஏன்னா உடம்பு சத்தியம்ன்றது பெரிய மறைக்கும். அதனாலதான் அதை உடைப்பா, அதை கட் பண்ணுப்பா. அதை கட் பண்றதுக்கு நேர கட் பண்ண முடியாது. தேகத்தை வந்து தானுன்ற உண்மை பொருள் மோல போட்டு வச்சிருக்கிறது இந்த பொய்யான நான், புரியுதுங்களா? நீ இப்ப நீ பரம்பொருள் தான்பா, ஆனா இப்ப வாப்பா, நீ மனமா வந்து நிறைய வாக்குவாதம் பண்ணு, உணர்ச்சிகள் எல்லாம் வெளிப்படுத்து, அங்கெல்லாம் போகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் கூட தான் சத்தியம் அப்படின்னு ஒரே மறைப்பு, குழப்பு, கலவரம், கலப்பு எல்லாத்தையும் பண்றது நான். இது பேர் பழக்க வழக்கங்கள். இந்த பழக்க வழக்கங்களுக்கு நிதானிக்கப்பட்டு நிதானித்து யாருக்கோசம் நான் இதை பண்றேன், இந்த நான் எதுக்கோசரம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பார் இல்லை. அதை செட் பண்றோம், சத்சங்கம் வந்து செட் பண்ணிக்கிட்டு என்ன இருக்கு, என்ன செட் பண்றோம்? சத்துமயமான புத்தி தான் உன்னுடைய ஒரிஜினல் நிலை.
கொஞ்சம் கூட சந்தேகப்படாதே. இந்த மாதிரி எழுச்சி கொண்ட பௌதீக உடம்பு நீ கிடையாது. அந்த பௌதீக உடம்பாக உன்னை நினைக்க வைத்து பாவிக்க வைக்கும் நான் பாவங்களுடைய அனைத்து உணர்ச்சிகளையும் ஒதுக்கு, புறம் தள்ளு. மனத்தில் உள்ள எண்ணங்களை எல்லாம் தூசு போல அவை உதிக்கின்ற இடத்திலேயே அர்த்தமற்றதாக்கு, தைரியமாக செய் அப்படின்னு யார் சொல்ல முடியும்? உள்ள பொக்கிஷத்தை பார்த்து புதையல் மேல படுத்துட்டு இருந்தவனை எங்கேயும் வெள்ள எல்லாம் ஓடி உலகத்துலாம் நீ சுத்த வேண்டாம், கீழே தட்டிப்பாரு. ஆமாங்க, டும் டும் டும்னு சத்தம் கேக்குது. ஒட ஒடச்சா ஒரு பெரிய பெட்டி, பெட்டியில புதை, அந்த புதையலான புதையல், பொக்கிஷமான பொக்கிஷம், நகை குவியல், இந்த உலகம் பார்க்காத அப்பேற்பட்ட சொத்து இருக்கு. அதுதான் ஆன்ம பொருள். எங்க இருக்கு? புத்தியை கொஞ்சம் தட்டு, மேல இருக்கிற தூசல்லாம் விளக்கு, இரட்டை உணர்ச்சிகள்லாம் விளக்கு, எண்ண ஓட்டங்கள்லாம் தூசு தட்டி அடிச்சு வெள்ள தூக்கு. வெள்ளியே போவாத, அஞ்சு புலன்களை நம்பாத, உடம்ப நம்பாத. இதெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுகின்றது நான்னால. விழிப்பு நிலை ஆளு ஒரு போக்கிரி சொல்லுவார் கிடையாது, அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் வந்து பகவான் வந்து இந்த இடத்துல சத்புத்தியை நிர்மாணி, எங்க புத்தியிலேயே சத்புத்தியாக்கு. அது ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிறது சத்புத்தி. அது அங்க சுக கடல்ல மாட்டிக்கிட்டு இங்க வெளில வந்து அப்படியே சாயந்தரமான 6 மணிக்கு ஆனா குடிச்சிட்டு கலாட்டா பண்ற வடிவேல் காமெடி மாதிரி. 6 மணிக்கு மேல வேற ஆளு, காத்தால 6 மணிக்கு ஒரே பாட்டும் இதுவும், அப்படியே ஆன்மீகத்தோட உச்சம் இதே கூத்து. நம்மளுக்கு தினம் தினம் விழிப்பு கனவு நிலைகள் ரெண்டுமே அசத் புத்தி, பொய் புத்தி, பொய்யிடங்கள், 5 கோஷங்களும் பொய்யிடங்கள். அதனாலதான் எண்ணத்தெல்லாம் டோட்டலாவே நம்பாதீர்கள். என்னங்க என்னுடைய எண்ணம் தானே, என்னுடைய அந்த வார்த்தையே எண்ணம் தான் அப்படியே சொல்றேன். அப்படி உடம்புல எல்லாம் ஏறி இருக்கு, பழக்க வழக்கம் எல்லாம் பழக்க வழக்கம். நீ இது கிடையாது. மாடு தெரியாமையே உணர்ச்சியா இருக்கு, உடம்பு உணர்ச்சியா இருக்கு. வாய் இல்லாத பிராணின்னு பேரு. ஸோ புத்தி இல்லாத பிராணி, மனம் இல்லாத பிராணி, அது உடம்புக்கு கட்டுப்பட்ட, வாய் இல்லாத, வாக்கு இல்லாத, பேச்சு இல்லாத பிராணி, சிந்திக்கும் திறன் இல்லாத பிராணி. நீ சிந்திக்கும் திறன் கொண்ட பிராணியா நம்ம ஏன் வந்திருக்கோம்? எங்கேயோ உணர்ந்தவர், இதெல்லாம் தாண்டி பார்த்தவர் யாரோ இருக்கின்றார். அவரை தேடி இருக்க வேண்டும், தேடவில்லை, ஆனாலும் நடக்கிறது. எங்கெல்லாம் வந்து கெடுதல் நடக்கிறதோ அங்கெல்லாம் அது தானா வந்துடும், மெய்ப்பொருள் வந்துடும். அந்த மாதிரி வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அதை வந்து தஞ்சமடை, சதா பிளகின் பண்ணிக்கோ சத்சங்கத்தை, அதுவே நாம் சொல்லுவது. இதுதான் வந்து இந்த சத்தியம் அப்படின்றதுக்கு அர்த்தம். சத்தியம் என்ன? ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கும் எதுவாகவோ இருக்கும் ஒரு மையப்புள்ளியாக இருப்பது புத்தி. புத்திக்கு தான் அதுவும் தெரியுது, இதுவும் தெரியுது, இருட்டும் தெரியுது, வெளிச்சமும் தெரியுது. அங்க வந்து சுகமோ சுகம், பிறந்தவராக கூட இல்லை. இங்கு பிறப்பே இறக்கத்துக்கு தான், என்ன லூட்டி அடிச்சாலும் இறப்பு கேரண்டீடு. ஏன்னா இதே புத்தி அங்க போயிடுது, அங்க இறப்பு போல் இருக்கு, ஆனா சுகமா இருக்கு. தூக்கம் இறப்புக்கு ஈக்குவல், ஆனா அது இறப்புன்ற ஹெட்டிங்ல பொய்யன்னோட பழகி பழகி பொழுகி பொய்யம் போனா கூட நம்மளுக்கு கஷ்டமாயிடும் தெரியுமா. பழைய சகவாசத்துல கெட்டவர்களோட எல்லாம் பழகி அங்க இங்க நம்ம புத்தியை கொடுத்து கெட்டு குட்டிச்சகராயிருப்போம். எப்படி? தூக்கத்துல கிடைச்ச இன்பத்தை தூக்கத்துல நல்லா வீட்டுல குழந்தைய படுக்க வச்சு தூங்கி இது பண்ணி காத்தால எழுந்த உடனே வேண்டியதெல்லாம் கொடுத்த தெம்ப, தூக்க தெம்பு, அம்மா கொடுத்த ஆகார தெம்பு, எல்லாத்தையும் என்ன பண்ணும்? மண்ணுலையும் புழுதிலையும் எல்லா பசங்களோடையும் போய் போட்டு விளையாடிட்டு சட்டைய சாணியாக்கி அழிச்சிட்டு எடுத்துட்டு வரும். அந்த மாதிரி நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புத்தியை கெடுத்து இது பண்ணி சின்னாபின்னமாக்கி சின்னாபின்னமாக்கி வருகின்றோம். ஆனா இங்க வேற, ஆனா இதை நம்ப மறுக்கின்றோம். இதை தெளிவுபடுத்துவர் யாரு? உணர்ந்தவர். அது நடந்து கொண்டிருக்கிறது. சத்சங்கத்தை பிளக்இன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு விடுவோம். 11வது பாயிண்ட், அருள். இறைவனின் பூரண அருள் இல்லை என்றால் தேகாத்ம பாவ மற்ற நிலை சித்திக்காது. ஆகையால் அதுவே அருள் எனப்பட்டது. அருள்னா என்ன? சதா வந்து நீங்க வெளியில போய் ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணுங்க, வெளியில போய் ஒருத்தர் கூட பேசி ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த பேச்சு திறனாகி இருப்பதே அருள் தான். உங்க புத்தியில் வந்து ஏதோ வந்து நம்ம போய் இது, அந்த புத்தி வந்து
அருள் அருளாக அது எப்படி மாறும், உங்கள் திட்டம் வந்து எப்ப வந்து அருளாக மாறும், நான் மாத்திரம் உங்க உணர்ச்சியிலேருந்து அப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்க வச்சுங்களா, நீங்க என்ன திட்டம் போட்டாலும் சக்சஸ் ஆயிடும். நானு எனக்கு இது வந்து இது மாத்திரம் முடிஞ்சிடுச்சுன்னா அப்படின்னு எனக்கு எனக்கு பின்னாடி இருக்கிறதும் நானு. என்ன மாத்திரம் அவங்க ஒரு தடவை கூப்பிட்டுமே நான் எல்லாத்தையும் முடிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு என்னை என்னால் வந்து இதை வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். ஆனால் என்னால பின்னாடி இஃப்ஸ் அண்ட் பட்ஸோடு இருக்கிறது நான். என்னுடைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸோட என்னுடைய புள்ள மாத்திரம் ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டானா உங்களுக்கு நான் அந்த பணத்தை கொடுத்துருவேன். ஸோ என்னுடைய குரூப்பு புரியுதுங்களா, என்னுடைய வண்டி மாத்திரம் இப்போ இருந்ததுன்னா உங்களுக்கு வண்டியை கொடுத்துருவேன். அந்த என்னுடைய என்னுடைய பின்னாடியும் நான் இருக்குது. அதனால தான் அதுக்கு பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிஷனலாக இருக்கும். என்னுடைய வண்டியை கொடுத்து அனுப்பிச்சிருவேங்க, ஆனால் பையன் வந்து சொல்லுவோம் ஆ அப்படின்னு ஏதான ஒன்று இவங்களா உற்பத்தி பண்ணிப்பாங்க, அந்த பையனை கொண்டு வருவாங்க. ஏன்னா நான் வந்து அது மேலே அபிமானப்பட்டிருக்கேன், உண்மையில் அதுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஸோ நான்லேருந்து நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் இவைகள் அத்தனையும் நம்ம புத்தியிலேருந்து விலகிச்சுன்னா அந்த இடத்துல அருள்மயமாகவே உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் சுயநலம் இல்லைன்னா சுயம்னு பொய் சுயம் சுயம் நான் இந்த கல்வர்கள் கூட்டத்தை நம்ம நானும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்லைன்னா என்ன ஆகும், எல்லாமே சக்சஸ். கண்ணு திறந்துருச்சுன்னு அர்த்தம், அது பேர் அருள், அது பேர் கிரேஸ். ஸோ அருள் இல்லாத இடமும் இல்லை. ஏன்னா அங்க இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க வந்து உங்ககிட்ட ஒரு மாற்றம் வந்ததுன்னா அது கண்டிப்பா அவங்களை பாதிக்குங்க. உங்ககிட்ட மாற்றம்ன்றது என்ன, நான் அற்று போச்சுன்னா பணிவு தான் உங்ககிட்ட வந்து உங்களுடைய சகஜமான நிலையா இருக்கும். என்ன பணிவா இருக்கும், வலு ஆர்கியூ பண்ண மாட்டீங்க, நீங்க கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, கொடுக்கலனாலும் பரவாயில்ல நான் வேற எங்கேயாவது ட்ரை பண்றேன் அப்படின்றே ஆரம்பிப்பீங்க, பணிவுலயே ஆரம்பிப்பீங்க, அப்பவே சக்சஸ் ஆயிடும். என்னடா இது நம்ம வழக்கமா பார்த்த ஆள் இல்லையே. நீங்க எல்லாத்துலயும் இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. லௌகீக வாழ்க்கையில ஆன்மீகம் கோடி மடங்கு அப்ளை ஆகும். ஆன்ம ஞானம் வந்து விவகார வாழ்க்கைக்கு, லௌகீக வாழ்க்கைக்கு, மெட்டீரியலிஸ்டிக் லிவிங்க்கு, அன்றாட வாழ்க்கைக்கு அவ்வளோ உபயோகம். ஆன்ம ஞானம் இல்லாத தன்மை விவகார வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா நான் வந்து உட்காந்துக்கும், நான் அஞ்சு கோஷங்கள்ல உட்காந்துக்கிட்டு தெரிஞ்சது அறிஞ்சது புரிஞ்சதெல்லாம் வச்சு இன்னொருத்தர அனாவசியமா சேலஞ்சுக்கு உற்பத்தி பண்ணி ஏதோ ஒரு இன்னொரு காமெடியில யாரோ ஒரு பெரிய ரவுடியை அவமானப்படுத்திடுவான் தெரியுமா. பாடுறா பாடுறா என் தலைவர் வந்திருக்காரா, இவரை யாராவது அடிச்சு பாருங்கன்னா அங்கங்கேருந்து சாதாரணமா அடிக்கிறவங்க அங்கங்க 10 ஆங்கிள்லேருந்து அடிப்பான். எல்லாம் வடிவேலு காமெடியில எல்லாம் தத்ரூபமா நடக்கும். நம்ம வாழ்க்கையில இது நடந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய நான் வலுத்து உங்க புத்தியிலையும் உங்களுடைய மனத்திலையும் வார்த்தைகளாகவும் எண்ணங்களாகவும் அனலைசர் போலவும் ஆராய்ச்சி செய்பவர் போலவும் தெரிஞ்சவர் போலவும் அறிஞ்சவர் போலவும் எல்லாரும் விரும்புவதே என்ன தெரியுமா, இணக்கமானது தான் விரும்புறாங்க. எல்லாரும் வந்து அடங்கி போறது தான் விரும்புறாங்க. நம்மளா என்ன பண்ணுவோம், அவங்கள போய் வரியா வரியா எனக்கு தெரிஞ்சது பத்தியா, நான் அறிஞ்சது பத்தியா, நான் புரிஞ்சது பத்தியா அப்படின்னு போது மவனே நம்ம கிட்ட இருந்தா கூட இவனை கொடுக்கூடாதுடா அப்படின்னு க்ளோஸ் பண்ண வைக்கிறதே நான் பாவம். அருள் இல்லாம பண்ணிட்டு நான் பாவம் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் பாவம். ஸோ பி கேர்ஃபுல். யார சொல்றேன், நான் கிட்ட பி கேர்ஃபுல். அது இல்லாம இயங்கினீங்கன்னா அருள் மழை, சாதாரண வாழ்க்கையே அருள் மழை. இன்னும் ஆன்மஞான வாழ்க்கை அற்புதமாக, ஏன்னா ஆன்மஞான வாழ்க்கைத்தான் வந்து அன்றாட வாழ்க்கையை அற்புதமாக நடத்தி செல்லும். அது இல்லைன்னா இந்த நான் கிட்ட வாழ்க்கை பட்டோம்னா டங்குவார் கழிந்துடும். இதெல்லாம் சத்தியம், இதுதான் வந்து அருள். அடுத்தது மௌனம், 12வது ஐட்டம். மனோ வாக்கிற்கு எட்டாத நிலையே மௌனமாதலினால் தேகாத்ம பாவம் அற்றிருத்தலே மௌனமாகும். மௌனமே ஞான வரம்பு, பரவாக்குன்னு சொல்லுவாங்க. எதை பரவாக்குன்னா என்ன, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் சைலன்ஸ். சைலன்ஸ்ன்றது சக்தி அறிவு. சைலன்ஸ் வந்து அறிவு. அறிவு இப்படி அசைய பிரம்மாண்டம் எழுது, அறிவை அசைய அதை நேரடியாக ஒரு கல்வன் வந்து தன் ஆளுமைக்கு
தான் ஒதுக்கி வைச்ச சொத்துக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து நீங்களாம் எழுந்திருங்க, நீங்களாம் சாப்பிடுங்க, கண்டுக்காதீங்க, வெளியில காமிச்சிக்கவே காமிச்சிக்காதீங்கன்னு அஞ்சு கோஷங்கள் கொண்ட இந்த ஜென்ம உடல்ல கொண்டு வந்து அதை அப்படியே திருடி கொண்டு வந்து கொடுக்குறான். அதை கொடுக்கல, தன்னுடைய சொத்தாக கொடுக்குறான். நான் கொடுக்குறேன், நான் பண்றேன், உங்களுக்கு நான் காப்பாத்துறேன், நான் தான் இங்க எல்லாம் அப்படி நான் 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 என்னை 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 என்னால் 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 என்னோட என்னோட எல்லா வகையராலையும் லூட்டி அடிக்கிறவன் வந்து மௌனத்துக்கு ஆப்போசிட்டா எழுந்துக்கிற ஒரு சக்தி அறிவு. திருப்பி எங்க மையம் கொள்றது? மனத்துல அறிதல் தெரிதல், புத்தியில புரிதல். நீங்க எப்படி பார்த்தாலும் இவ்வளவுதாங்க இந்த பொய் சாப்ட்வேர். இது வந்து சும்மா படுத்துற பாடு இருக்கு பாத்தீங்களா? ஆன்ம ஞானமே இல்லாம பண்ணிடுச்சு பிரபஞ்சத்துல நானு. அப்புறம் எவ்வளோ அடி வாங்க வச்சும் வந்து திருந்த மாட்டேன்னு, எவ்வளோ பண்ணுங்களேன், கொஞ்சம் தெம்பு வந்துடுச்சுன்னா போறோம். எல்லாம் அறியாம வாசனை மூட்டைகள் அத்தனையும் எப்படி கடை வித்து தள்ளலாமான்னு பார்க்கும். தன்னுடைய அதிகாரத்தை எப்படி வித்து தள்ளலாமா, காசாக்கலாமா, அதிகாரமாக்கலாமா, புகழாக்கலாமா, உடம்பினுடைய தெம்பா மாத்தலாமா அப்படின்னு எல்லா வகையிலையும் வந்து இந்த நான் பாவம்ன்றத வந்து ஃபோக்கஸ் பண்றது தான் வந்து நம்மளுக்கு பெரிய இது. அது வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்ப பாரு சண்டைக்கடை மாதிரி இறைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். புத்தி எழுந்த உடனே நம்ம 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 நம்மனு குத்துதே புள்ளப்பூச்சி மாதிரி உள்ள என்னவோ பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓய்வே இருக்காதுங்க. ஆணு பெண்ணு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. மிருகங்கள் கிட்டலாம் பாவம் அப்படியே பார்க்கலாம், அவைகள்லாம் வந்து உள்ளுக்குள்ள அப்படியே விலங்கினமே, அந்த கூட்டுக்குள்ள பெரிய ஆன்ம பொருள் சிறைப்பட்டு கிடக்கு விலங்கினத்துல. இங்க இவங்கிட்ட வந்து மனத்துல சிறப்பட்டு கிடக்கு, புத்தியில சிறப்பட்டு கிடக்கு. இவங்கிட்ட இருக்கிறது ஜஸ்ட் இவன் வந்து பக்கத்திலேயே இருந்துகிட்டு கோட்டை போடுறோம், அதான் சொன்னேன். புதையல் மேலே படுத்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாம், படுத்துட்டு இருக்கிறவன் நான் பாவம். அவனுக்கு தெரியும் அந்த சைடு புதையல் இருக்குன்னு தெரியும். அந்த புதையில காமிச்சா நம்மளுக்கு இடம் இருக்காதுன்னு அவனுக்கு தெரியும் நல்லா. அதனாலதான் பயம்ன்ற ரூபத்துல உடம்போட உங்களை சேர்த்தாதான் உடம்பு பயத்தினுடைய விளைநிலம். பயத்தை நிறைய அறுவடை நான் எங்கிருந்து பண்ணுது, உடம்பு மூலமா பண்ணுறது. உடம்புக்கு வந்து யோசிக்கிற சக்தி இல்லாத மாதிரியும், ஆரோக்கியம் இல்லாத மாதிரியும், அதற்கு நல்ல கதாபாத்திரங்களை ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரியும், பதில் சொல்ல தெரியாததாகவும், சாமர்த்தியம் அற்றதாகவும், எல்லா விதத்திலும் விழிப்பு நிலை வாழ்க்கை பூரா பாருங்களேன். உடம்பு சம்பந்தமா தான், உடம்பதான் நம்ம திங்கரா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உடம்பதான் அப்பாவா சொல்றோம், மாமாவா சொல்றோம், தேச தலைவரா சொல்றோம், அதிகாரத்தெல்லாம் அங்கதான் என்ஜாய் பண்றோம். உடம்புல தான் நம்ம பார்க்காத மாதிரி போவோமே தவிர, அங்கேருந்து ஒரு நாலு பேர் சொல்யூட் அடிக்கலன்னா நம்மளுக்கு தெரியும் என்ன, அவங்க நாலு பேர் சொல்யூட் அடிக்கல போல்றீங்க இல்லைங்கய்யா, அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தாயான்னு அவன் போட்டு கொடுத்துருவான். அவங்கள ரொம்ப நாளாக போட்டு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பான். அவனுக்கு ஏற்ற மாதிரி இவர் கேட்பார், யாரு இவர் பெரிய அதிகாரி, அதிகாரியோ அதிகாரம் கொண்டவர். நாலு பேர் ஏதோ சல்யூட் அடிக்காத மாதிரி இருக்கேன். ஆமாங்க என்ன சொல்கிறோம், தெரியுதான். அவங்க நம்ம தினம் அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம், தினமே இந்த நாலு பேர் மொத்தம் அடிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க அந்த கட்சிக்காரங்க, போட்டு கொடுத்துருவான். சரி கூப்பிட்டு விசாரி ஃபைல் எடு அப்படின்னு சொல்லிவிடுவார். உடனே அவ்வளோதான், பிஏ கிடச்சிது. அவங்க நாலு பேரை உட்காந்து அங்கேருந்து ஒரு மெமோ அனுப்புவாங்க, எப்படியோ கதை கந்தலாடும். அடுத்த நாள் அதே ரூட்டில் போக நாலு பேர் இருக்க மாட்டாங்க, எங்கேயோ தண்ணி இல்லாத காட்டில் மாத்திருப்பாங்க. நான் நானுடைய சேட்டை, சகல விவகாரங்களும் நானுடைய மௌனமின்மை. ஏன்னா அதனுடைய இருப்பே விவகாரம்தான், இங்கே தான் அது பழக்கப்பட்டிருக்கு. ஆனால் நல்லா தெரியும் கீழே வந்து புதையல்குள்ள அது இருக்கும் தன்மையே படோடாபம் இல்லாமல் பெரிய பொக்கிஷமே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனா இவனுக்கு காமிச்சிட்டா இவன் நம்மளுக்கு கீழே அடிமையா இருக்க மாட்டான், உலகத்துக்கும் பரப்பிடுவான். அதனாலதான் பாருங்க, இந்த பண்டிதர்களா இருக்கிற குருக்கள் எல்லாம் என்னென்னமோலாம் கோட் பண்ணுவாங்க, ஆனா கொடுமை என்னன்னா சுகத்தை அனுபவிக்கவே இல்லை. பாவம் அவங்க உலகத்துல நினைச்சு, உலகம் கொடுக்குற அதிகாரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, கூட்டம் கிடைச்சிருக்கு, கோடி கோடி பணம் கிடைச்சிருக்கு,
எல்லா இடத்துலையும் கூப்பிடுறாங்க, பெரிய பெரிய இடங்கள்லாம் கூப்பிடுறாங்க, எல்லாம் கொடுக்குறார். ஆனா இவர் சுகம் அனுபவிக்கலையே, இவர் புதையல பார்க்க கூட இல்லை. ரொம்ப கொடுமையானது. சோ இது வந்து மௌனம். மௌனம்ன்றது என்ன? இது ஆக்சுவலா அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம். சத்தியம்ன்றது என்ன? இருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். மௌனம்ன்றது அறிவு, சக்தி, சக்தியினுடைய தத்துவம். சக்தியினுடைய தத்துவத்துக்கு இந்த புத்தி பணியணும். புத்தி பணியணும்னா புத்தியில வந்து அந்த சத்பாவம் வந்து நிலகொள்ளணும். அதுக்கு புண்ணிய வாசனைகள்லாம், சுப வாசனைகளான ஞான சுப வாசனைகள் முழிக்கணும். குரு அனுகிரகம் வேணும், குருனுடைய இணக்கம் வேணும். குருன்றவர் ஒருத்தர் இருக்கணும். யார் சொல்ல முடியும்? எண்ணங்கள், எண்ணத்தினோட ஓசை அத்தனையும் டிஸ்கார்ட் பண்ணு. ஜஸ்ட் கெட் ரிட் ஆஃப், டோன்ட் லிசன் டு எனி ஆஃப் த நாய்ஸ் வித் இன் யூ. தே டோன்ட் ஹவ் எனி எக்ஸிஸ்டன்ஸ் அட் ஆல் இன் யூ. தே ஆர் நாட் யூ அப்படின்னு யார் சொல்ல முடியும்? யோக சித்த விருத்தி நிரோதக, விருத்தினா தாட்ஸ், மனத்தில் உதிக்கும் எண்ணங்களை உதிக்க விட்டாமல் தடுப்பதே யோகம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எண்ணங்களே நாம் இல்லைன்னு அவர் சொல்லலையே. பதஞ்சலி மகரிஷி நிறைய சொல்லல, நிறைய நிறைய பேர் நிறைய புத்தகங்கள்லாம் நிறைய சொல்லல. பகவான் பார்த்த டெத்து ஆழம் எல்லாம் முடிச்ச பெரிய மெய்ஞானி, பெரிய பெரிய ஞானி, எங்கேயுமே நடக்கல. அதை வந்து நம்ம அடிப்படையில உணரணும். ஒழிவில் ஒடுக்கத்துல ஒரு செய்யுள் ஒண்ணு பார்த்திருந்தேன், அதையும் நம்ம பார்ப்போம். சீர்காழி ஸ்ரீ கண்ணுடைய வள்ளலார் அவர்களுடைய புஸ்தகம் இது, ஒழிவில் ஒடுக்கம். ஒழிவில்லாத உள்ளே ஒடுங்கி இருத்தல், புத்தியிலும் மனத்திலும் குரு உபதேசத்திற்கு ஒடுங்கி இருத்தல். விடாதபத்தை மூடி விடம்பு சித்தால் போல் செடாதிகளும் சேதனனும் சேர்ந்து படாது படும் அச்சை களற்றின் அருள் வழி நீ அவ்வழி உன் இச்சை பொருள் மலம் என்று எண். விடாது அபத்தை மூடி விடம்பு சித்தால் போல் செடாதிகளும் சேதனனும் சேர்ந்து படாது படும் அச்சை களற்றின் அருள் வழி நீ அவ்வழி உன் இச்சை பொருள் மலம் என்று எண். இது வந்து பொதுவில் உபதேசம் முதல் அதிகாரத்துல 28வது செய்யுள். அதை தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதனுடைய பொழிப்புரை, கனவு நனவு உறக்கம் என்றும் என்னும் மூன்று அவஸ்தைகளால், அதை இது பேர் தான் அவஸ்தாத்ரயம்னு சொன்னேன். அவஸ்தைகள் மூன்று தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து, இதுலே இதுதான் பிறப்பே. தூக்கம் என்னன்னு தெரியாது, கனவு அது ஆட்கொள்ளுது, நனவு நானுடைய சாம்ராஜ்யமா இருக்கு, நான் என்னுடைய குரூப்பினுடைய சாம்ராஜ்யமா இருக்கு. எங்க இவனுக்கு ஓய்ச்சல் ஒழிவு? ஆனா விட எங்கேயோ இல்லை, ஆழ்ந்த உறக்கம், பொட்டி கீழே இருக்கு, படுத்துருக்கிற இடத்துக்கு கீழே புதையல் இருக்கு. ஆழ்ந்த உறக்கம் பிரம்ம ஞானமே, ஞானமே. எண்ணத்தை உதாசீனம் பண்ணு, உணர்ச்சிகளை உதாசீனம் பண்ணு யார் சொல்லுவா? அதுதான் சொல்ற. கனவு நனவு உறக்கம் என்னும் மூன்று அவத்தைகளால் ஒன்றன் பின் ஒன்றாக விடாது இடைவெளியின்றி தொடர்ந்து சைத்தன்யமாகிய ஆன்மா மூடப்படுகின்றது. சைத்தன்யம்னா என்ன? பேரறிவுமயமான ஆன்ம பொருள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது மூடப்படுகின்றது. தூக்கத்துல எப்படி பொத்தேல் நான் வந்து கண்டுக்காத புத்திய கூட வந்து பிரமிச்சு நிக்க வைக்குது. என்னமோ வந்தது, என்ன தெரியல, ஆனா நல்லா இருந்தது, நல்லா தூங்கினேனா கூட தெரியலன்னு குழம்புவான். எழுந்துட்டேன் நான், எழுந்துட்டேன் நான் எப்படி கூட நல்லா தூங்கினியாப்பான்னு கேட்டா தெரியல, என்னவோ தூங்கினேன், என்னவோ தூங்கல, தூங்கினவனோ ஆப்ஜெக்டா பார்த்து நான் கணிக்க வைக்கும், நான் எல்லாரையும் அந்நியப்படுத்தி வைக்கும். உங்களுக்குள்ள நடக்கிற கதாபாத்திரங்களை உங்களுக்கு அந்நியமா நிக்க வச்சு
அதை பத்தி கருத்து சொல்லி உங்களையே நிந்திக்கும். ஐயோ, நிறைய நிறைய கூத்து, அதனுடைய கூத்து. இது விஷத்தை தொடர்ந்து உண்பதற்கு சமானமாகும். எப்படி? அப்படியே செத்தா போல தூங்க போறது, அப்புறம் அங்கேருந்து என்னமோ கனவுல போய் ஆட்படுது, அப்புறம் எழுந்த பிறகு நான்னுடைய லூட்டி, இப்படின்னு தொடர்ந்து விஷத்தை உண்பதற்கு ஈடாகும். தினம் தினம் உன் பழக்க வழக்கமே விஷமா இருந்ததுண்ணா ஜீவனுடையது, அதுதான். இதனால் ஜீவான்மாவும் அதை ஆசிரியத்து விளங்கும் மனம், தேகம் முதலிய ஜடவஸ்துக்களும் படாத துன்பங்கள் எல்லாம் படும். பொறுமா. இந்த மூன்று அவஸ்தைகளுக்கு ஆதார அச்சாக விளங்கும் காரண மாயையை விளக்கினால், காரண மாயை, காரண மாயை என்னென்ன? நீங்க எங்க தூங்கிட்டு இருக்கீங்களோ அங்க கீழே புதையல் இருக்கு. தூக்கமே புதையல், தூக்கமே பிரம்மஞானம், தூக்கமே பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, அது தோன்றாது. நீங்க போனோம், நீங்க இதை விட்டா அங்க இருப்பீங்க, இதை நீங்க விடாத அளவுக்கு நான் இங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த நானினுடைய மறைப்பு அதை மறைக்கிறதுனால, அதை மறைச்சு இதை நானா மாத்துறதுனால, விழிப்பு நிலையை நானா மாத்துறதுனால, இது பேரு காரணமாயை, அறியாமை. காரணமாயை, காரணமே மாயையா இருக்கு. உலகமும் எழுந்துக்குது, நீங்களும் எழுந்துக்கிறீங்க, அங்க உங்களுக்கு விவகாரங்களை ரெடியா வச்சிருக்கு. கிளம்புப்பா, நீ இந்த பக்கம் கிளம்பு, நீ இந்த சேல்ஸ்மேன், நீ இந்த பக்கம் கிளம்பு, நீ இந்த சர்வீஸுக்கு போ, நீ இங்க போய் 4 அடி வாங்கிட்டு வா, நீ இங்க போய் ஒரு 10 அடி வாங்கிட்டு வா. இதே தான் தொழில். தினம் தொடர்ந்து எழுந்து விஷத்தை சாப்பிட்டுட்டு திருப்பி போய் படுத்துக்கிறது, அங்கேயும் அப்படியே புதையல் மேலேயே படுத்து தூங்குறது, தூங்க வைப்பது நான், அதுதான் காரணமாய். இந்த மூன்று அவஸ்தைகளுக்கு ஆதார அச்சாக விளங்கும் காரணமாயை விளக்கினால் நீ ஆன்மாவாக என்றும் இருப்பதை உணர்வாய். அந்த ஆன்ம நிலையில் நீ இச்சைப்படுகின்ற உலகாதி விஷயானத பொருட்கள் அனைத்தும் குற்றங்குறைகள் படைத்தவை என்பதை தெரிந்து கொள்வாய். அதனால் அவை என்றுமே தள்ளத்தக்கவை என்றவாறு. தான் செயல்படுவதற்கு ஆன்மாவிலிருந்தே அனைத்து சக்தியும் இது பெறுவதால், எது? நான்பாவம் பெறுவதால் பிரம்மசக்தி என்றும் பெயர் பெற்றது. ஆன்மாவின் பிரதிபிம்பமாக விளங்குவதால் அதன் அச்சி என்றும் அழைக்கப்படுகிறது. சத்வ, ரஜஸ் தமஸ் முக்கிய ஆகிய மூக்குணங்கள் தன் சொரூபமாக அமைய பெற்றது. இது காரண தேகம். காரண தேகம்ன்ற என்ன? நான்பாவம் தான் அறியாமை. நான்ன்ற வார்த்தைக்குள்ள நம்ம பயங்கரமா கோட்டையை விட்டுருக்கோங்க. ஒவ்வொரு செகண்டும் கோட்டை விட்டு கொண்டு இருக்கின்றோங்க. புதையல நம்மளுடைய சொரூபம் இது கிடையவே கிடையாதுங்க. இதுக்கு நேர் மாறானதுங்க. அது உதியாதது, ஆனால் உண்மையானது, சத்தியமானது, அருள்மயமானது, மௌனமயமானது, மௌன நிலையானது, சாந்தியானது, தானமானது, தர்மமானது, எல்லாமுமே அங்க கிடங்க. எதையுமே இங்க பிராக்டிஸே பண்ண மாட்டோம். நான் சொல்றது எல்லாம் கம்ப்ளீட் ஆப்போசிட் ஆஃப் இட். அதுதான் காரண தேகம், அறியாமை தேகம். அதன் அச்சு என்றும் அழைக்கப்படுகிறது. சத்வ, ரஜஸ் தாமச ஆகிய முக்குணங்கள் தன் சுரூபமாக அமைய பெற்றது. எது? காரண தேகமான நான் பாவம், அகந்தை. இந்த மூன்று குணங்கள் கொண்ட ஒரு மூன்று தலை பாம்பு ஆகி, மூன்று தலை பாம்பு போல ஆயிடுறதாம். ஆன்ம ரத்னத்தை எவருக்கும் அறிய ஒட்டாது, மிக ரகசியமாக பாதுகாத்து வருகிறது. சிந்தாமணின்னு சொல்லுவாங்க. எதை? உள்ளுக்குள்ள பார்க்க வேண்டிய அந்த சிவசக்தி சுரூபமா இருக்கிற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, அதுதான் சிந்தாமணி. சிந்தையை கடைந்தால், எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கடந்தால், அங்கு கடையப்பட்டு ஒளி ரூபமாக சுகமயமாக பிறப்பு இறப்பை கடந்ததாக, அந்த மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் கான்செப்ட்ஸ், ஐடியாஸ், பிறப்பு இறப்பு ஐடியாஸ், நிஜமான பிறப்பு இறப்பு. எங்க பிறக்கிறோம்? தூக்கத்திலேருந்து எழுந்து போது பிறக்கிறோம். பிறக்க வைக்கிறது இது நான்பாம். அவர் வந்து ஆஜராகி நிக்கிறாரு, உணர்ச்சி எழுந்துக்கும் போது அவர் ஃபர்ஸ்ட் நிக்கிறாரு. சரி, போன் ஏதோ அடிக்குது, வரேன்னு சொல்லுங்க, அதுக்குள்ள அடிச்சிருவான் அவன். அப்படின்னு எழும்போதே ஒரு சலிப்போட எழுந்துப்போம். நான் பேசுது. விசார ஞானத்தை வந்து பகவான் எடுத்து சொன்ன மாதிரி முடிச்சு வச்சுட்டாருங்க. முடிச்சு வச்சுட்டாரு.
மூன்று குணங்கள் கொண்டதொரு மூன்றுதலை பாம்பாகி ஆன்மரத்னத்தை ஆன்ம ரத்தினத்தை எவரும் அறிய ஒட்டாது மிக ரகசியமாக பாதுகாத்து வருகிறது. இது அறியாமை, அறியாமை என்கின்ற நான்பாவம், மூல அறியாமைன்னு பேர் அதுக்கு. இந்த காரண தேகம் ஆன்ம ஞானம் ஒன்றினாலேயே முற்றிலும் அழிக்கப்படுவதால் அதுக்கு சர்ஜரி தான், குரு தான் அந்த மருத்துவர். அவர்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாது அப்படியே சரணாகதியாவது தான் பண்ணப்பட வேண்டும், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவரும் வந்து அங்க இருந்துட்டே என்ன பண்ணணுமோ அத்தனையும் நடத்தி காமிப்பார். ஏன்னா அது வந்து கால தேசத்தை கடந்தது, விழிப்பு நிலையை கடந்தது, அம்மயமாக இருப்பவர் அவர். ஆன்ம ஞானம் ஒன்றினாலேயே முற்றிலும் இந்த காரண தேகம் அழிக்கப்படுவதால் ஒவ்வொருவரும் ஆன்ம ஞானம் என்னும் கூறிய வாளினால் இந்த மூன்றுதலை பாம்பை வெட்டி வீழ்த்தி ஆன்ம ரத்னத்தை அடைய வேண்டும். இது இவையே ஆதிசங்கரின் உபதேசமாம். ஆகவே ஜீவான்மா மூன்று தேகங்களாலும் மூன்று குணங்களாலும் மூன்று அவத்தைகளாலும் அவஸ்தாத்திரயம் மூடப்பட்டு இவைகளே தான் என்று மயங்கி காரணமாயியாம் அறியாமையில் மூழ்கி ஜனன மனன மரண பிறவி சுழல் என்னும் துன்பத்தில் சதா உழல்கிறது. இதையே விஷத்தை அருந்தியவன் அதனால் விடாது பாதிக்கப்படுவதை போல் விஷமாகிய காரணமாய என்னும் மூலாபித்தியின் மூழ்கியவன் சரீரத்ரயம் அவஸ்தாத்ரயம், சரீரத்ரயம் சொல்லியிருக்கேன், அதாவது காரண உடல் வந்து ஆழ்ந்த உறக்கத்தினுடைய தூக்க உடல், தூக்கத்துல புத்தி இல்லை, மனம் இல்லை, எதுவும் இல்லை, நான் வந்து மறைஞ்சு கிடக்கு, எழுந்துக்கும் போது டப்புன்னு வந்து புத்தி மயமா ஆக்கிடுது. அவனுக்கு அங்க சுகம் அனுபவிச்ச மாதிரியே கூட எந்த லிங்கையும் காட்டுறது இல்லை, உடம்பு தூங்கினா மாதிரி உடம்புக்கு கிரெடிட் கொடுக்குது, புரியுதுங்களா? அதனால வந்து காரண தேகம். அப்புறம் மனமாகவும் புத்தியாகவும் இருப்பது சூக்ஷ்ம தேகம், உடம்பாக இருப்பது அன்னமய பௌதீக தேகம், ஸ்தூல தேகம். இது மூணு தேகங்கள். அப்புறம் அவஸ்தைகள் மூன்றுகள், அதாவது நனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, கனவு நிலை ஆகிய ஜடாதிகளால் எப்பொழுதும் தாங்கவனாத துயரத்தால் பாதிக்கப்படுகிறான் என்பார். விடாது அவத்தை மூடி விடம் புசித்தால் போல் செடாதிகளும் சேத்தனனும் சேர்ந்து படாது படும் என்றார். அந்த பாட்டினுடைய செய்யுள சொல்றார். இங்கே சேத்தனன் என்றது ஜீவாத்மாவை குறித்து நின்றது. அவன் கிட்ட எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு, நான் பாவத்துக்கிட்டே எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. நான் பாவம் வந்து சத்குரு கிட்ட உணர்ந்தவர் கிட்ட பண்ணிக்கணும். அது பண்ண வேண்டியது என்ன? சசங்கத்தை நாடணும், ஃபினிஷ்ட், டாட், வேற ஒண்ணுமே கிடையாது. மற்ற அவத்தை என்றால் துன்பம் என்னும் சாமானிய பொருளும் பொருந்துவதே ஆகும். இதில் தேகமும் விஷயாதி சுகங்களும் ஆகிய எச்சை பொருள்களால் அறியாமையில் மூழ்கிய ஜீவான்மாவை விடாது மேன்மேலும் அவத்தைகள் தொடர்வதால் அவ்வழி அறியாமை வழி. உன் இச்சை பொருள் நிரந்தரமாக துன்பத்தை தரும், உன்னால் இச்சிக்கப்பட்ட உலகாதி விஷயானந்த இச்சை பொருட்கள் நிறைந்த வழி என்றார். ஆகவே உலகாதி விஷய சுகங்களை மலம் மாசுபடைத்தவை என்று ஒருவன் உணர்தல் அவசியம் என்பார். மலம் என்று எண் நினைப்பாயாக என்றார். எனவே உலகாதி சுகங்களால் ஜீவனுக்கு என்றும் துன்பமே என்று இன்பம் சிறிதும் இல்லை என்பதும், விஷயாதிகளை விஷம் போல ஒதுக்கும் வைராக்கியமே பரமசுகம் என்பதும் இந்த திருவின்பாவில் மறைந்து ஒளிரும் அத்தியாத்ம பொருளாகும் அப்படின்னு இந்த ஒழிவில் ஒடுக்கம் அந்த செய்யுள்ள நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த அளவில் நாம் வந்து முடித்து கொள்வோம். இப்பொழுது இதே சம்பந்தத்தில் எதுவாக இருந்தாலும் நாம் புதையலின் மேல் நானானது நம்மை மறைத்து உணர்ச்சிமயமான புத்தியிலேயே நம்மை கிடுக்கி பிடி போட்டு அங்கேயே ஹேண்ட்கப் போட்டுருது, கை விலங்கு பூட்டி விடுகின்றது, புத்தியிலேயே விலங்கு பூட்டப்படுகின்றது உணர்ச்சி மயமாக. ஸோ அந்த இடத்துலேயே நீங்கள் உஷாராகிறதா நீங்கள் இப்போ பண்ண போகிற. நான் உங்களுடன் ஒரு 10 நிமிடங்கள் இருக்கின்றேன், நீங்கள் ஆரம்பித்து விடுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள், உடனடியாக கண்களை மூடிக்கொண்டு அப்படியே இந்த சாரத்தை, நான் எங்கெங்கெல்லாம் சேர்றதோ அங்கே அருள் இருக்காது, மருள் தான் இருக்கும், மௌனம் இருக்காது, இறைச்சல் தான் இருக்கும், பேச்சும் விவகாரங்களும் உணர்ச்சி மயங்களும் கன்ஃபியூஷனும் குளறுபடிகளும் தான் இருக்கும், சத்தியம் இருக்காது, அசத்தியம்தான் இருக்கும். இதுதான் இன்றைய சாரம். அதனால் உள்ளே வந்து நானுன்னு மாத்திரம் பேச்சால் கூட அந்த உணர்ச்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்காதீர்கள், நினைப்புகளால் அங்கீகாரம் கொடுக்காதீர்கள். நினைப்பு தான் உங்களுடைய பிறவி, மூன்றுத்துக்கும் காரணமாக இருக்கிற பிறவியை கொடுக்கறது. நான் பாவம் தான் வந்து புத்தியில் சூக்கும சரீரமாகவும் நான்ல அறியாமை கொண்ட காரண சரீரமாகவும் இந்த பௌதிக சரீரமும் சூக்கும சரீரமும் எழுந்து விவகரிப்பதற்கு பழக்க வழக்கங்களாக உங்களை மாற்றி இதிலேயே பிஸியாக வைத்திருப்பது விஷத்தை தொடர்ந்து உண்பதற்கு
உண்பதை போன்றது நம்முடைய வாழ்க்கை. இதை வந்து இந்த 10 நிமிஷத்தில் இப்போ இப்போ ஆரம்பிக்கும், கண்களை முடிக்கணும். ரொம்ப ஜஸ்ட் பி, அவ்வளோதான். இந்த ஜஸ்ட் பி அவ்வளோதான். இந்த ஜஸ்ட் பியை வந்து இவ்வளோ டெப்த்து இருக்குது. ஒரு ஸ்டில்னஸ்ன்றது அப்பேற்பட்ட இருப்பு. இங்கே என்ன நினச்சிட்டு இருக்காங்க, வெறும் ஆகாயத்தில் இருக்கிற மொட்டையை இருட்டு இருப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னென்னவெல்லாம் யார் யாரோ என்னென்ன போல் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள், நிறையா பேச வேண்டியது இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசி பேசியே இதை வந்து பொய்களை விரட்டி அடித்து நம்மளுடைய உண்மை பொக்கிஷமான அந்த சத்துவ புத்தியை அங்கே மெளிர வைக்கணும். சத்துவ புத்தினா என்ன? ஒன்று மற்ற வெறுமனே நான்பாவமற்று. அந்த உடம்பாக இருக்கீங்க, ஆனால் நான்பாவம் இல்லை. எண்ணங்கள் வந்ததுன்னா கூட நான்பாவம் இல்லை. உணர்ச்சிகள் வந்ததுன்னா கூட அடையாளப்படுத்தி கொள்கிறார்கள். அந்த அடையாளப்படுத்துபவன் நான், ஐடென்டிஃபை பண்ணுறவன் நான், ஐடென்டிஃபை ஆகிறவன் நான். அது இல்லாமல் இருங்கள். நான் வந்து ஒரு 10 நிமிடம் கழித்து நானும் உங்களுடன் இருந்துவிட்டு ஆன்லைன்லேருந்து நான் சென்று விடுகிறேன். நாளை மாலை 7 மணிக்கு சந்திப்போம். நீங்கள் தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கும்.